தமிழகத்தில் உயர்த்தப்பட்ட புதிய மின்கட்டண நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. புதிய மின்கட்டண உயர்வு இன்று முதல் அமல்படுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். இந்த மாற்றி அமைக்கப்பட்ட மின் திட்டத்திற்கான அந்த கட்டண உயர்வு என்பது இன்று முதல் அமலுக்கு வருவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய 100 யூனிட் வகையான இலவச மின்சார திட்டம் என்பது அது தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் 200 யூனிட் வரை, அதே போல 300, 400 என ஒவ்வொரு யூனிட்டுக்குமான அந்த கட்டண உயர்வு என்பது எவ்வளவு இருக்கும் என்று அந்த தமிழக அரசானது ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் மீதான அந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் 3 மண்டலங்களில் பிரித்து நடத்தப்பட்டது. இந்த கருத்து கேட்பு கூட்டங்கள் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டண உயர்வு ஏற்கனவே அந்த அப்ராக்சிமேட் தோராய மதிப்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கட்டண உயர்வு அப்படியே பொருந்தும் என்றும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 200 யூனிட்டுகளுக்கு மேல் 2 மாதங்களுக்கு பயன்படுத்துபவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 27 ரூபாயும், அதே போல 300 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 72 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்திருக்கின்றது. இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில இந்த உயர்வு 2026-27 வரை அமலில் இருக்கும் என்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்திருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு அப்போது இருக்கக்கூடிய நிலைமைகளை கணக்கில் கொள்ளப்பட்டு அதன் பிறகு இந்த மின்சார கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலையிலே சுமார் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த கட்டணம் பொருந்தும் எனவும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்படுவதாகவும் தமிழ்நாடு மின்சார வாரியம் தெரிவித்திருக்கிறது. மக்களிடம் சென்று கருத்துக்கள் கேட்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு ஏற்கனவே தோராயமாக வகுக்கப்பட்டிருந்த அந்த கட்டணங்கள் அனைத்தும் அமலுக்கு கொண்டு வருவதாக, அதில் மாற்றங்கள் ஏதும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.